கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. ஸ்ரமங்களை தீர்த்திடும், சுபத்தை அளித்திடும் ஸ்ரீதேவி விஷயமான ஸ்ரீ சூக்திதான் ஸ்ரீ அஷ்டோத்தர சதநாமாவளி. இந்த சதநாமாவளியின் 92வது திருநாமம் சுபா என்கிறது. மகாலட்சுமிக்கு சுபா எனும் பெயர் ரொம்ப ரொம்ப பொருத்தம். ஏனா எல்லாருக்கும் சுபத்தை மங்களத்தை அளிக்கக்கூடியவள் இவள். சுபா அப்படிங்கிற சொல்லுக்கு வேதங்களை நன்கு அறிந்தவள் அப்படின்னும் ஒரு பொருள் உண்டு. இப்படி இந்த ரெண்டு விஷயங்களையும் பொருத்தி மகாலட்சுமிக்கு இந்த திருநாமம் வருவதற்கு பின்னணியாக ஒரு கதை பார்ப்போம். சுவாமி எம்பெருமானாரனுடைய மிக ஆப்தரான சிஷ்யர் ஸ்ரீ கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீ கிராமம் கூரம் அப்படிங்கிற இடம் காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கு. இந்த கூரத்துல கூரத்தாழ்வான் தன்னுடைய தர்ம பத்னியான ஆண்டாளம்மையாரோட சேர்ந்து பல தர்ம காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாராம். தானங்கள் பண்ணுவார், அன்னதானம் பண்ணுவார். யாராயிருந்தாலும் பசியோட வந்தா கூரத்தாழ்வான் திருமாளிகைக்கு போனா கட்டாயம் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு ஊருக்குள்ள பிரசித்தமாக இருந்துதாம். அப்படி அகோராத்திரம் அன்னதானம் பண்ணிட்டு இருப்பார் கூரத்தாழ்வான். அவருடைய திருமாளிகை ஒரு தர்மசாலை போலவே நடந்துருக்கான். இப்படி கூரத்தாழ்வான் கூரத்துல இருந்துருக்கும் பொழுது காஞ்சிபுரத்துல சுவாமி ராமானுஜர் யதிராஜாராக ஆனார் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சுது. உடனே கூரத்தாழ்வான் போய் யதிராஜரை ஆசிரயிச்சார். அவரோட கூட இருந்துண்டு சிஷ்யவிருத்தி பண்ணிட்டு இருக்கார். சில காலம் கழிச்சு யதிராஜர் ஸ்ரீரங்கத்துக்கு ஏழி ஆயிடுத்து. அப்போ கூரத்தாழ்வான் யதிராஜரோட போகல, திரும்பி தன்னுடைய ஸ்ரீ கிராமமான கூரத்துக்கே வந்துட்டார். பழையபடி தான தர்மங்கள் பண்ணிட்டு இருக்கார். இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ராத்திரி கிட்டத்தட்ட 1 மணி இருக்கும், கூரத்தாழ்வான் திருமாளிகையினுடைய கதவை ஓங்கி சாத்தினார்களாம் அந்த காவலாளிகள். அவ்வளவு நாழி வரைக்கும் தர்மம் தானம் நடந்துருக்கு, அன்னதானம் எல்லாம் முடிஞ்சு வீட்டு கதவை சாத்தும் பொழுது 1:01. அப்படி அரைஞ்சி அந்த கதவை சாத்தினப்போ அந்த சத்தம் காஞ்சிபுரத்துக்கு கேட்டுதாம். கூரத்துல சாத்தின கதவுனுடைய சத்தம் காஞ்சிபுரம் வரைக்கும் கேட்டுது. அவ்வளவு பெரிய ஸ்ரீமான் கூரத்தாழ்வான், அவ்வளவு பெரிய மாளிகை, அதனுடைய கதவை சாத்தரா அந்த சத்தம் கேட்டுது. யாருக்கு கேட்டுது காஞ்சிபுரத்துல? சாக்ஷாத் பெருந்தேவி தாயாருக்கு கேட்டுதாம். பெருந்தேவி தாயாரும் பேரருளாளனும் பேசின் இருக்கா ராத்திரி. அந்த சமயம் இந்த சத்தம் கேட்ட உடனே தாயார் பெருமாளை பார்த்து கேட்டாளாம், என்ன சத்தம் இது அர்த்தராத்திரிக்கு அப்படிங்கிறா. எம்பெருமான் சொல்றார், வேற ஒண்ணும் இல்லம்மா, நம்ம குழந்தை கூரத்தாழ்வான் ஒன்ன போலவே யாரும் பசியோட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அதனால இதுவரைக்கும் அன்னதானம் பண்ணிட்டு இப்போதான் அவளுடைய மாளிகை கதவை சாத்தி ஆறுது அப்படின்னாராம். இத கேட்டு பூரிச்சு சந்தோஷம் அடைஞ்சா பெருந்தேவி தாயார். இப்படி பேரருளாளனும் பெருந்தேவி தாயாரும் பேசின் இருக்கிற பேச்ச கேட்டது யாருன்னு பார்த்தா, அங்க திரு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திருக்கட்சி நம்பிகள். திருக்கட்சி நம்பிகள் கூரத்தாழ்வானுக்கு ரொம்ப வேண்டியவர், சுவாமி ராமானுஜருக்கு ரொம்ப ரொம்ப ஆப்தர், அதனால கூரத்தாழ்வானுக்கும் வேண்டியவர். இப்பேற்பட்ட ஒரு விஷயம், எம்பெருமானும் பிராட்டியும் இவரை கொண்டாடினா அப்படிங்கறத கூரத்தாழ்வான் கிட்டக்க அடுத்த நாள் ஓடி போய் சொன்னாராம் திருக்கட்சி நம்பிகள். இத கேட்டா சாதாரணமா ஒருத்தர் சந்தோஷப்படணுமா வேண்டாமா? இப்படி பெருமாளும் பிராட்டியும் மெச்சிக்கரா போல நாம் இருக்கோம் அப்படின்னு சந்தோஷம் வரவேண்டி இருக்க கூரத்தாழ்வானுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுதான். அடாடா, இப்படி நாம் செய்த ஒரு செயல் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இடைஞ்சலா ஒரு சத்தமா அமைஞ்சது ஒரு பக்கம், அதுக்கு மேல நாம் இப்படி தர்மம் பண்றோம் தானம் பண்றோம் அப்படிங்கறத போய் கொண்டாடும்படியாக வச்சுட்டுட்டோமே. பெருமாளும் பிராட்டியும் நம்மள நினைச்சு மெச்சிக்கணும்னா என்னன்னு நினைச்சு மெச்சிக்கணும்,
இவன் ராமானுஜ சிஷ்யன் அப்படின்னு நினைச்சுனா மெச்சிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி என்னுடைய பெருமை அப்படின்னு நினைச்சுட்டாலே அதனால எனக்கு அகங்காரம் அல்லவோ வரும் அப்படின்னு நினைச்சு அந்த நிமிஷமே தீர்மானிச்சாராம், இந்த இகலோக சௌக்கியம் தனம் எதுவும் நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையானது எல்லாம் ஆச்சாரியனுடைய திருவடி, ஆச்சாரியனுடைய கைங்கரியம் அப்படின்னு தீர்மானிச்சு அவருடைய தனம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய தர்ம பத்னியான ஆண்டாள் அம்மையார அழிச்சுண்டு நேர கிளம்பி ஸ்ரீரங்கம் போனாராம். தர்ம பத்னி கிட்டக்க சொல்லியிருக்கார், எதையும் கூட எடுத்துட்டு வர தேவையில்லை, நாம் போய் ஆச்சாரியனை மட்டும் ஆசிரயிப்போம், அதுதான் நமக்கு உண்மையான தனம், ஆச்சாரிய திருவடிதான் உண்மையான தனம் அப்படின்னு சொல்லி கூட்டிண்டு போறார். பாத யாத்திரையா ஸ்ரீரங்கத்துக்கு போகும் பொழுது வழியில காடெல்லாம் வருது, ஆண்டாள் அம்மையாருக்கு பயமா இருந்ததாம். ராத்திரி நேரத்துல கூரத்தாழ்வான் கிட்டக்க சொன்னான். அப்போ ஆழ்வான் சொன்னார், மடியில கனம் இருந்தாதான் மனசுல பயம் இருக்கும், எனக்கு தெரியாம ஏதாவது எடுத்துண்டு வந்தது உண்டோ அப்படின்னார். உடனே ஆண்டாளம்மையார் தன்னுடைய தங்க மரக்கால் எடுத்து காண்பிச்சா. பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது இந்த மரக்கால் அப்படிங்கறத மங்கள வஸ்துவா கொடுப்பா, அது ஆண்டாள் அம்மையாருக்கு தங்கத்துல செஞ்சு கொடுத்திருந்தாளாம். அவ்வளவு பெரிய தனிகர்கள் ஆண்டாள் அம்மையார் வீட்டுக்காராலும் கூரத்தாழ்வான் வீட்டுக்காராலும். அப்பேற்பட்ட அந்த தங்க மரக்காலை மங்கள சின்னமாக கூட கொண்டு வந்திருக்கா, வேற ஒண்ணும் கொண்டு வரல ஆண்டாள் அம்மையார். இத பார்த்தார் கூரத்தாழ்வான், சிரிச்சார், சிரிச்சுட்டு அதை தூக்கி எரிஞ்சாராம் காட்டுக்குள்ள. அதோ போறது பார் உன்னுடைய பயம் அப்படின்னார். இத பார்த்து ஆண்டாள் அம்மையார் வருத்தப்படுவாரோ, சிரிச்சாராம் அவரும். ஏன்னா அப்பேற்பட்ட வைராக்கியசீலர்கள், பக்குவம் உடையவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும். இப்படி மடி கனத்தை பயத்தை தூக்கி எரிஞ்சுட்டு எல்லா ஐஸ்வர்யங்களையும் தியாகம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார் கூரத்தாழ்வான். ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ரீரங்கம் எழுந்தருளினத்துக்கு அப்புறமா ஸ்ரீபாஷ்யக்காரரானார் சுவாமி ராமானுஜர். அவர் ஸ்ரீபாஷ்யக்காரராக துணை புரிந்தவர் கூரத்தாழ்வான். ஸ்ரீபாஷ்யத்தை ஏடுபடுத்தினவர் கூரத்தாழ்வான். சுவாமி ராமானுஜர் சொல்லிண்டே போவார், அதை எழுதுவார் கூரத்தாழ்வான். இது மட்டுமில்ல, பிரம்மசூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதணும், வேதத்தினுடைய உண்மையான அர்த்தம் வெளிவரணும் அப்படிங்கறதுக்காக போதாயன விருத்தியை சேவிக்கணும், அந்த புஸ்தகத்தை பார்த்து சேவிச்சு அதுலேருந்து அர்த்தங்களை எடுத்து எழுதணும்னு நினைச்சார் சுவாமி ராமானுஜர். அதுக்காக காஷ்மீர தேசம் வரைக்கும் போனார் கூரத்தாழ்வானோட கூட. அங்க போய் அங்க இருக்கிற ராஜாவுக்கு சுவாமி ராமானுஜர் மேல நம்பிக்கை வந்து அவருடைய புஸ்தகாலயத்துக்கு அவரை அழைச்சுண்டு போய் போதாயன விருத்தி இங்க இருக்குன்னு சொல்லி அவரை பார்க்கலாம்னு சொல்லிவிட்டார். சுவாமி ராமானுஜரும் கூரத்தாழ்வானும் போதாயன விருத்தியை பார்த்துண்டே இருந்தா. அப்படி பார்த்துண்டே இருக்கும் பொழுது அந்த தேசத்து பண்டிதர்கள்லாம் அங்க வந்து சேர்ந்தா. அந்த பண்டிதர்களுக்கு ராமானுஜரை பார்த்தா அசூயையா ஆயிடுத்து. அதனால அவரை எப்படியாவது போதாயன விருத்தியை எடுத்துண்டு போக விடக்கூடாது அப்படின்னு தீர்மானமா இருந்து அதை எடுத்துண்டும் போகக்கூடாது ஏடுபடுத்தவும் கூடாதுன்னு சொல்லி தடுத்து விட்டார். சுவாமி ராமானுஜரும் திரும்பி வந்து விட்டார். வந்தவருக்கு மனசுல தோணின்னு இருக்கு, எப்படி போதாயன விருத்தியை நாம் பாஷ்யத்தில் எழுத போறோம் அப்படின்னு. அப்போ கூரத்தாழ்வான் நம்பிக்கையூட்டினார், சுவாமி அந்த போதாயன விருத்தி முழுவதையும் அடியேனுடைய மனசுல கிரகிச்சுருக்கேன், ஏகசந்த கிராகியாம் கூரத்தாழ்வார். அப்படி ஏகசந்த கிராகியா இருந்துட்டு பார்த்த மாத்திரத்துல எல்லாத்தையும் மனசுல வாங்கிட்டு இருக்கார். அந்த மனசுல வாங்கிண்டத்த சுவாமி ராமானுஜருக்கு எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுதெல்லாம் எடுத்து கொடுத்து பிரம்மசூத்திரங்களுக்கு அற்புதமான பாஷ்யம் அமையும்படி உதவி புரிந்தார் கூரத்தாழ்வார். வேதத்தினுடைய உண்மை பொருள் வெளிவரத்துக்கு உதவி புரிந்தவர் கூரத்தாழ்வான். இப்பேற்பட்ட ஸ்ரேயஸ் மங்களம் கூரத்தாழ்வானுக்கு கிடைச்சுது. எதனால கிடைச்சுது,
இகலோக ஐஸ்வர்யங்களெல்லாம் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு கைங்கரியமாகிற ஐஸ்வர்யம் வேணும், கைங்கரிய ஸ்ரீ வேணும், ஆச்சாரிய கைங்கரிய ஸ்ரீ வேணும் அப்படின்னு வந்ததுனால, இதனாலதான் கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீ சூக்திகளுக்கு இருக்கிற பெருமை வேற எந்த ஸ்ரீ சூக்திகளுக்கும் சொல்ல முடியாது. கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீ சூக்திகள் எப்பேற்பட்டது அப்படின்னு அவருடைய தனியன்ல சொல்றார்கள். ஸ்ரீவத்ச சின்னம் ஸ்ரேபியோ நமௌக்திமதீமஹி யதுக்தய ஸ்திரைகண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம் அப்படிங்கிறார். கூரத்தாழ்வான் எழுதின பஞ்சஸ்தவமாகிற ஸ்ரீ சூக்திகள் எல்லாம் வேதம் அப்படிங்கிற தாயாருக்கு மங்கள சூத்திரம் போட்டா போல இருக்காம். வேதம் அப்படிங்கிற தாயாருக்கு, வேதவல்லி தாயாருக்கு திருமாங்கல்யம் கட்டினது போல இருக்காம் கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீ சூக்திகள். அப்பேற்பட்ட பெருமை, அப்பேற்பட்ட மங்களத்தன்மை, சுபம் கூரத்தாழ்வானுக்கு வந்து சேர்ந்தது. அதுக்கு என்ன காரணம்? பெருந்தேவி தாயாருடைய அனுகிரகம் தான். பெருந்தேவி தாயார் கூரத்தாழ்வான் கூரத்திலேந்து கிளம்பி ஸ்ரீரங்கம் போய் ராமானுஜ கைங்கரியத்துல ஈடுபடணும் அப்படிங்கறதுக்காக ஒரு லீலையை அமைத்தாள். அதனாலதான் பேரருளாளனை அன்றைய தினம் அப்படி ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்வியின் காரணமாக கூரத்தாழ்வானுக்கு இத்தகைய ஒரு பெருமை, இத்தகைய சுபம் கிடைச்சது. இகலோக ஐஸ்வர்யங்களும் மங்களத்தை சுபத்தை கொடுக்கும், ஆனால் அது எல்லாத்துக்கும் மேல கைங்கரிய ஸ்ரீ கொடுக்கக்கூடிய மங்களமும் சுபமும் வசந்தது அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கக்கூடியவள் மகாலட்சுமி. அப்படிங்கறதுனால இவளுக்கு சுபா அப்படிங்கிற திருநாமம் வருகிறது. சுபா என்கிற திருநாமத்திற்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகம். சுபேதி காந்திம் கவயோ வதந்தி சுபம் யபிருந்தைர் அபிவந்தியமானா சுபாய லோகஸ்ய சுபாய தீயா சுபேதி நாமாஸ்ய ஜபே சுபம் சியாத். சுபா என்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் நமக்கு கைங்கரிய ஸ்ரீயாகிற சுபம் வாழ்க்கையில் சித்திக்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம். வாங்கள், சுபாயை நமஹா.